போனதுக்கு அப்புறம் நம்மளும் கிளம்பி போக வேண்டியதானே இல்லையா? சார், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்ட் டிவி புகழ் ஹேமா ரவிச்சந்திரன் அவர்களே, பிரில்லியன்ட். என் கெஸ்ட் ஹவுஸ் கண்டுபிடிச்சு வந்துட்டிய, சரி அந்த பிளாப்பிய கூட. இத கொடுத்துட்டா உன் வண்டவாளம் வெளியில தெரியாம போயிடுமே. ஒரு கௌரவமான மினிஸ்டர் பார்த்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது மிஸ்ஸஸ் ஹேமா ரவிச்சந்திரன் அவர்களே. உனக்கு என்னடா கௌரவம் வேண்டி கிடக்கு? மினிஸ்டருங்கிற பதவியை வச்சுக்கிட்டு நீ பண்ண அநியாயம் அக்கிரமம் எல்லாம் வெளியில தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீயும் உன் கூட இருக்கிற ஆளுங்களும் சேர்ந்து போட்ட சதி திட்டம், உன் குடுத்தல் வாங்கல் எல்லாமே இந்த ஃப்ளாப்பில இருக்கு. நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் எல்லா டிவிலயும் ஹெட்லைன் நியூஸா உன் புராணம் தான் வரப்போகுது. இப்போ எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல.
என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே யோ நான் வேணும் அவளை ஷூட் பண்ண என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து என்ன பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா குடுன்னு கேட்டேன் ஓன்னா சுட்ட செத்து போயிட்டா நான் என்ன பண்றது சரி சார் டென்ஷன் ஆகாதீங்க இந்த கேஸை நான் வேற மாதிரி டைவர்ட் பண்ணிக்கிறேன் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க இருக்க முடியாதயா நான் அவளை ஷூட் பண்ணும்போது ஒருத்தன் பார்த்துட்டான் பார்த்துட்டானா யார் சார் தெரியாதயா அவன் யாரு எதுக்கு வந்தான்னு ஒண்ணுமே எனக்கு தெரியாது ஆனா அந்த பொண்ணு அந்த முக்கியமான ஃப்ளாப்பியை அவன்ட்ட கொடுத்துட்டா அது மட்டும் வெளியே தெரிஞ்சா நான் மந்திரியா இருக்க முடியாது நீ காக்கி சட்டை போட முடியாது எல்லாரும் உள்ளதான் இருக்கணும் நான் இந்த கொலையை ஈஸியா மறைச்சிருவேன் சார் ஆனா சாட்சியை மறைக்க முடியாது மறைக்கவும் கூடாது அழிச்சிடணும் சார் இல்லைன்னா நமக்கு ஆபத்து குட் ஷாட் சொன்னபடி எல்லாம் கரெக்டா முடிச்சிட்டேன் ரிஷி நீ போன காரியம் என்னைக்குமே தப்பாது நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையுமே இல்ல எல்லாமே சக்சஸ் தான் என்ன ரிஷி ஒரு மாதிரியா இருக்க உன்னை யாராவது பாத்துட்டாங்களா இல்ல நான் தான் பார்க்க கூடாத பாத்துட்டேன் என்ன சொல்ற நான் அந்த அட்டம்ல தப்பி வரப்ப ஒருத்த கொலை பண்றதை பார்த்தேன் நான் பார்த்தத அவனும் பார்த்துட்டான் ஓகே இது இதோட விட்டுரு இல்லனா நீ ஏன் அந்த நேரத்துல அங்க இருந்தேன்னு ஒரு கேள்வி வரும் நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம் சரி உனக்கு ஏதாவது பணம் வேணுமா நான் இன்னைக்கு உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன் என்னைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு வாங்கிக்கிறேன் பிரபல பத்திரிகையாளர் ஹேமா ரவிச்சந்திரன் இன்று அடையாளம் தெரியாத சிலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவருக்கு வயது 26 இவர் பத்திரிகை உலகில் இளம் வயதிலேயே பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் நடக்கும் வன்முறைகளையும் மற்றும் பல அக்கிரமங்களையும் தைரியமாக மக்களுக்கு சொல்வதில் புகழ்பெற்றவராக திகழ்ந்தார் இவர் பிரபல அரசியல்வாதி ஒருவரின் ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிக்கப் போவதாக சில நாட்களுக்கு முன் கூறியிருந்தார் ஆனால் இவரது மரணம் குறித்தும் முதல்ல அந்த ஃப்ளாப்பியை கைக்கு வந்தாகணும் யார் அவன் எங்க இருக்கா Yes, coming. Namba, Teddy on the car. Anga Bill Palmer on the ground bar. I'll get a boy Pagar Sambi Egar Kin Kelpo. Go! You're a solitary guy in the trigger? Yeah, are the Nikata Solomatana? Hey, now the ticket is under Parga. Ni put on a Pakuma comedy, a place on a correct punta. I don't know, so go, go! Namba, Kakrin Tapan and Jigade, Satima Mutan Karnama, Ilvera Satima. என்னடா பேசுற இதுல என்ன சதி திட்டம் என்னமோ நான் உன உள்ள அம்ச்சு அடி வாங்க வைக்கிற மாதிரி பார் உனக்கு ஒண்ணுனா நான் இல்ல உன் உயிர் போனா உயிர் கொடுக்க மாட்டேன் தோடா என்னடா என் உயிர் போனதுக்கு அப்புறம் உயிர் கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கற சரி பரவாயில்லை விடுறா நான் உனக்கு எவ்வளவு பண்ணிக்கிறேன் சரி விடுறா நானே போயிரேன் இருப்பா 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 விடுறா அட இருப்பா இல்ல எப்ப நீயே புரன் துஞ்சிட்டியோ அப்ப டேஞ்சர் இல்லன்னு அர்த்தம் அப்ப நானே போகிறேன் நண்பா குட் லக் நண்பா அட திரும்பி வந்து பேசிக்கலாம் பா நீ திரும்பி வரவே மாட்டே நண்பா பாகிஸ்தான் மூடுங்கடா என்னடா பாக்குற லுக்குற எதுடா பாகிஸ்தான் மூடு வாய தொந்து பேசுற எங்க ஏரியாவுல யாரும் பேசுறதுக்கு வாய யூஸ் பண்றது இல்ல ஏ லெஃப்ட் யார் ரைவா பில்லி குப்பத்துல இருந்து ஊம் பேர் சொல்றான் பா யா பேர் சொல்ல கச்சியா உத்தபா கச்சியா வேலைக்கு ஆகல மாலக்கடி ஏ வாடா கண்ணா வசூல் பண்றேன் எங்க வந்து யார் கார்ல கை வைக்கிற அண்ணா யார் தெரியுமா டோடா டோடா யார் சந்தல சிந்து பாருது யார் மா நீ அது அது வந்துனா மெக்கானிக் கஜா அனுப்பி வச்சாருங்களா நாளைக்கு நீங்க பக்கத்து குப்பத்துல பஞ்சாயத்து பண்ண போறீங்களா வண்டிய செக் பண்ணி பார்க்க சொன்னா ஏய் நான் நீ பஞ்சாயத்து போறது இருக்கு பரா தெரியும் டேய் உன்னால சொன்னா இவனா சொன்னா போடுங்க அவனை வண்டி செக் பண்ணு நீ தரம செக் பண்ணு கண்ணா டேய் ரோபோ இவனை நம்பாதே அவன் அப்படியே போயிடுவான் டேய் இவன் வாய மூடுங்கடா கண்ணா நீ செக் பண்ணுமா வண்டி ஸ்டார்ட் ஆயிச்சுனா நல்ல ரேஸ் பண்ணுமா போட்டு பாக்கமா போட்டு பாரு பயம் மாறி
நைஸா நகட்டலாமா நைஸா இதுக்கு நவுத்துடா நம்ம குப்பத்தியே ஒரு ரவுண்ட் அடிச்சுடு வா தேங்க்ஸ் கிரா அதுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுடா ரொம்ப தேங்க்ஸ் கிரா
என்னடி வழக்கம் போல கனவா? இன்னைக்காவது ஒரு ராஜகுமாரனை பாத்தியா இல்லையா? இல்லடி, அவர் முகத்தை நான் பாக்குறதுக்குள்ள இந்த ஆளு கத்தி கனவு கலைச்சிட்டான். அவ அவளுக்கு நேர்ல புருஷன் கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. இதுல நீ கனவுல வேற தேடுறியா? என்னடி அபிஷேகம்மாரி என்ன கேள்வி கேக்குறேன்? தெரியுமா? ஏழு கிணறா? ஏழு கிணறுன்னு சாதாரணமா கேக்குற, தண்ணி கிணறு இல்லையா? என்ன கிணறு? என்ன கிணறு? பில்கேட்ஸ் தெரியுமா உனக்கு? தெரியுமே. நண்பா தெரியுங்களா? எனக்கு அவர் ரொம்ப நல்லா தெரியும். சுமார்ப்பா, தேவையில்லாத ஆள் தெரிஞ்சு வச்சிருக்க. இவரை தெரியாதுங்கிற? சத்தியமா இவர் எனக்கு தெரியாதுங்க. இனிமே உனக்கு தெரிஞ்சு பிரியாது இல்ல, பணத்தை பிடி. என்ன பணத்தை பிடிக்கிட்டான்? இந்த பணத்தை நீ திருப்பி வாங்கி தரல, சேட்டு ஒண்ணு அடிக்கிறாரு இல்லையா, நான் உன்னை அடிச்சு கொன்னு சமாளிக்கிறேன். பழைக்க தெரியாத ஆளியா நீ? என்ன சார் சொல்றீங்க? பின்ன 5 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்ணிருப்பாரு, 5000 ரூபாய் ஆசைப்பட்டு அம்போன் விட்டியா சார்? எஸ் நீ இவ்வளவு பர்சேஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. பாருங்க, பை. ஹலோ சார், வெளிய போறாரு. அது வந்து சார் இன்னைக்கு மூட் அவுட், நாளைக்கு வந்து பர்சேஸ் பண்ணிக்க. பணக்காரங்க பணக்காரங்க தான், பணம் பாதாள வரைக்கும் பாயுன்னு சொல்லுவாங்க. பசங்க அதுக்கு மேல பாய் வணங்க போடுவாங்க. ஒன்னு ரெண்டு மூணு, குரு ராகு கேது. நீங்க சோழி உருட்டுறதையும் யோசிக்கிறதையும் பார்த்தா ஏதோ பெருசா சொல்லப்படுற மாதிரி தெரியுது. உங்க ஜாதகத்துல 9வது கட்டத்துல குருவும் சனியும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால இன்னும் ஒரு வாரத்துல உங்க வாழ்க்கையில மிக பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குதுன்னு. பின்ன 9வதுல குருவும் சனியும் மட்டும் இல்லையா, ஜாக்கி இருக்கான். நாளைக்கு ஜாக்பாட்ல 10 லாக்ஸ் விழ போகுது. இதுல வர்ற பணத்தை 40% லோக்கல் ஷேர் மார்க்கெட்ல போடுறேன், 20% அமெரிக்கன் ஃபோர்டு கம்பெனி, 20% ஜப்பான் ஹுண்டாய் கம்பெனி. 6 மாசத்துல கோடீஸ்வரன் ஆகிறேன், விட்டதெல்லாம் ஒரே ஜாக்பாட்ல பிடிக்கிறேன், 4 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஜாம் ஜாம்னு. ஆமா, ஜாக்பாட்ல பணம் வருது, ஜாக்பாட்ல பணம் வருதுன்னு இருந்த சொத்தையில அழிச்சிட்டீங்க. இப்ப இந்த பழைய வீடு 4 பொட்டப்பள்ளையில இருந்த மிச்சம். நீங்க குதிரை மேல விட்ட பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருந்தா என் பெரிய பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணிருப்பேன். இப்ப அவசம் பறிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்த வேண்டியது இருக்கு. ஏமா அப்பா சும்மா கரிச்சு கொட்டிட்டே இருக்கேன். ஜோசிர, இந்த எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க. பாத்துடுவோம். ஆமாடி, அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க. ஏய் நீ சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டு சாமி, ஃபியூச்சர்ல அப்புறம் பாக்கலாம், எப்படிப்பட்ட மாப்பிள்ள வருவான்னு பாத்து சொல்லுங்க. உன்னோட கைராட்சி படி
உனக்கு ராஜகுமாரன் தான் மாப்பிள்ளையா வருவான். அது சரி, இந்த சக்கரவர்த்திக்கு ராஜகுமாரன் தான் மாப்பிள்ளையா வருவான். இருந்தாலும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, நெருங்கி வரீங்க. சொல்றேன் சொல்லுங்க. ஐஸ்வர்யா, ஆரோக்கியம், செல்வம், thank you.
இரவிலே நான் கண்மூட வலினா என்னன்னு தெரியாதா? அப்படினா போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படினா அது அப்படிதான், முதல்ல எழுந்திருங்க. எதுக்குங்க? ஐயோ, யாராவது பாக்க போறாங்க. பாத்த பாக்கட்டுமே. இதுக்கு அப்புறம் பாக்கறதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்ல யாருமே பாக்கி இல்ல. வேணும்னா வெளியில இருந்து கூட்டி வரலாம். நீங்க இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சிருந்தா இந்த கூட்டத்துக்கு டிக்கெட் போட்டு வித்துறேன். ஏந்திருங்கமா, ஏந்திருங்க சார். அடே ஏந்திருங்க பா. ஐயோ உங்களுக்கு ஏதாவது ஷாப் இருக்கா? கிரேட் இன்சல்ட்டிங். இங்க இருக்கிற எந்த ஷாப்ல வேணா கேட்டு பாருங்க. ஐயா பத்தி சொல்லுவாங்க. ஃபோர்ட் கார் வாங்குன ஃப்ளோரா கம்பெனி ஓனர்ல இருந்து எஸ்டிம் கார் வாங்குன ஹாப்பி ஷாப் ஓனர் வரைக்கும் எல்லாரும் இவரை பார்த்தா அலறுவாங்க. அப்ப நான் வரேங்க. வாங்க. Thank you.
நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீங்க இங்க வருவீங்க இல்ல? ஏன் கேக்குறீங்க? ஏன்னா நாங்க நாளைக்கு 5 மணிக்கு இங்க வருவோம். வரேங்க. நான் எதுக்கு நாளைக்கு இங்க வர போற? நண்பா, லவ்ங்கற இன்ஜினுக்கு மீட்டிங்ன்ற ஆயில டெய்லி ஊத்துனாதான் லைஃப் ஸ்மூத்தா போவும். எத்தனை நாள் நான் காரை சேஸ் பண்ணிருப்பேன், ஒரு டிஃபரண்டா கேர்ல சேஸ் பண்ணுவோம். இந்த பணக்காரங்களை புரிஞ்சுக்க முடியலப்பா. நாயும் சங்கிலே கட்டுறான், காரையும் சங்கில கட்டுறான். யானையதான் சங்கிலியில கட்டி போட்டு பாத்துருக்கேன். நீ காரையே சங்கிலியில கட்டி போட்டுறியா? அத கட்டின மடைய நான் இல்லையா? அப்போ யாரோ கட்டி போட்டுறீங்க, நீ தண்ணிக்கு போலாம்னு தோக்கியா? என்ன பார்த்தா உங்களுக்கு தீண மாதிரி தெரியுதா? இப்ப தெரியுது பாரு. நீ வெறும் சொல்லனா காட்டிடுனே. அப்போலீஸ் அப்போலீஸ் ஏன் கத்துற? நான் அப்படிதான் கத்துவேன். அப்போலீஸ் அப்போலீஸ் என்னுடைய ஒரு முகத்தை தான் இதுவரைக்கும் பாத்துட்டு இருக்க, இன்னொரு முகத்தையும் காட்ட வச்சுட்டியே. டேய் மொட்டை, இப்படி எதுல வந்து நிக்கிறிய? நாங்க வண்டி எடுக்கவனா? கரடா பிராப் எங்க? என்ன காப்பியா? டேய் பிளாப் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. டேய் டப்பா தலையா, என்ன தப்பு தப்பா பேசிட்டு இருக்க நீ? ஏய் யாரோ அவன வச்ச பிளாப்பே குடுத்துரு, இல்ல ஒண்ணே அடிப்பேன். என் நண்பன் அடிப்பியா நீ? அதானே எங்க அவன அடி பாப்போம். Thank you.
கடச்சவனை விட்டுட்டு வந்து நிக்கிறடா இடியட். சாரி சார், இன்னும் தடவை நான் அவனை பார்த்தா உங்க முன்னாடி பணமா கொண்டு வந்து போட்டுறேன். உன் மண்டல முடியல முடியல. கமிஷனருக்கு போன் போடு, அவ அடையாளத்தை சொல்லு. இன்னும் ஒரு வாரத்துல அவன் முன்னாடி நிக்கிறான். சேட்டுக்கிட்ட வேலை செய்யறோம், சேட்டுக்கிட்ட டியூஸ் கட்டாத வண்டிகளை தலின் போறோம்னு சொல்றா சார். கண்டிங்களா கண்டிங்களா, இவங்க அடியாளுங்க சார். இல்ல சார், நாங்க வெறும் ஆளுங்க சார். சார் நாங்க சொல்றத நம்புங்க சார். ஆமா, உங்க ரெண்டு பேரும் அவங்க ஏன் தொடுத்துட்டு வந்தாங்க அது தெரியாது சார். அவங்க யாருன்னு தெரியுமா? அதுவும் தெரியாது சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். நீங்க வேணா ஒன்பது பஜ்ஜல்லால் குஜ்ஜல்லால் நார்த் மெட்ரா சவுகார் மெட்ரா வந்து விசாரிச்சு பாருங்க சார். ஆமா சார், நீங்க போலாம். தேங்க்யூ சார். சார் சார், நானும் பிச்சுக்கிட்டா. ஒரு குரூப் எக்கச்சக்கமான பணத்தோட வருது, இன்னொரு குரூப் காஸ்ட்லி டைமண்ட்ஸோட வருது. அவங்க ரெண்டு பேரும் கைமாத்திக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம கைக்கு மாத்திக்க வேண்டாமா? அது மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்கும் நீயே போய்கிட்டு இருக்க. இந்த துருப்பிடிச்ச துப்பாக்கி மாதிரி நானும் கூடாதுல்ல. என்ன சொல்ற? ஆமா, எந்த ஹோட்டல்? ஹோட்டல் கான்கார்ட். Thank you.
கேஷுவாலிட்டியில் போய் பாருங்க. Come on, follow me. சதேடும்
சிட்டில இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல்ல 30-40 பேர் மத்தியில ஒருத்த 7 பேர் சுட்டு கொன்னுறான். அவனை தப்பிக்க விட்டுருக்கியே. சாரி சார். நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ண சார். பட் தப்பிச்சான். சும்மா சமாளிக்காத. இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா என்ன அர்த்தம்? சோ. அவன் கொன்னது போலீஸ் ஆபீசர்ஸோ பப்ளிக்கோ இல்ல சார். ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ். நம்ம டிபார்ட்மெண்ட் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த கிரிமினல்ஸ். ஒரு வகையில அவன் நல்லதா செஞ்சிருக்கான் சார். அதுக்காக அவன கூட்டு மெடல் குத்த சொல்றியா? ஒரே நேரத்துல இத்தனை பேரை கொன்னுறானா? அவன் எப்பேர்ப்பட்ட ஆளா இருப்பான்? வீணா அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்காம போய் பிடிக்கிற வேலைய பாரு. யூ மே கோ. எஸ் சார். ஹலோ சார். ஹாய். எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கறேன். என்ன அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க அப்புறம் வரவே இல்லையே. அன்னைக்கு நான் ஏன் வரலன்னு கேக்குறீங்களா? இல்ல இன்னைக்கு அவன் கூட வரலன்னு கேக்குறீங்களா? அது வேற ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் பெட் ரெஸ்ட்ல இருக்கான். ஐயோ, ரொம்ப அடிபட்டுச்சோ? ஐயோ, சின்ன ஆக்சிடென்ட் சொன்னமா, அதுக்கு எப்படி அலறீங்க? ஏதாவது ஹாஸ்பிடலுக்கு அழைச்சிட்டு போனீங்களா? ஹாஸ்பிடல் அழைச்சிட்டு போலாம், ஆனா மணி மேட்டர் இருக்கு. உங்களுக்கு என்ன சார், உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு ஹாஸ்பிடலே வீடு தேடி வரும்? பணக்காரனா? வேலுவை பணக்காரன் நினைச்சிட்டு இருக்கா? டே சீனு அப்படியே மெயின்டெய்ன் பண்றான். ஹலோ, என்ன யோசிக்கிறீங்க? அது வந்து நாம என்னதான் பணக்காரனா இருந்தாலும் ஹாஸ்பிடல் நம்மள தேடி வராது, நாம தான் ஹாஸ்பிடல் தேடி போணும். ஆனாலும் உங்களுக்கு தன்னடக்கம் ரொம்ப ஜாஸ்தி சார். தட் இஸ் மை பர்த் ரைட். எனக்கு அவரை உடனே பார்க்கணுமே. அவன் எங்க இருக்கானு யாருக்கு தெரியும்? என்ன சொல்றீங்க? இல்ல, அவன் எந்த கார் எடுத்துட்டு எந்த பங்களா சுத்திட்டு இருக்கானோ சொல்ல வந்தேன். அவ்ளோ கார், அவ்ளோ பங்களாவா? ஆமா, அவ்ளோ இன்ட்ரஸ்ட் இல்ல. அப்படினா? அது அது வந்து அவனுக்கு கார் ஓட்டறதுல அவ்ளோ இன்ட்ரஸ்ட் சொல்ல வந்தேன். என்னங்க நீங்க, அவர் ஃப்ரெண்ட்ங்க, நீங்க கூடவே இருக்கீங்க, அவர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதா? யார் சொன்னது? நம்பர் 9 பஜ்ஜலால் குஜ்ஜலால் சௌகர்பேட்டை நார்த் மெட்ரா. Thank you very much. நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு கண்டிப்பா நான் வந்துடுறேன். பை பை. ஐயோ, நீ வருவே? அவன் என்ன மறுத்துடுவானே. என்னடா நான் உன்ன அடிக்கிறீங்க? வர போறவங்கள அடிக்கிறதுக்கு நான் என்ன கோயில் மணியாடா? டேய், போய் சொல்ல, எனக்கு பிடிக்காது உனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணுக்கு பிடிக்குமே? என்ன பிடிக்கும்? இந்த பாரு, 1000 போய் சொல்லு கல்யாணத்தை பண்ணு, 500 போய் சொல்லு காதல பண்ணுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. என்ன சொன்னது? நான் தான் சொன்னேன். போப்பா, உன் காதலுக்காக ஒரு போய் சொன்னேன் தப்பா? டேய், நான் ஒரு பணக்காரன் போய் சொன்னது கூட தப்புடா. அந்த பொண்ணுக்கு சேட்டோட அட்ரஸ் கொடுத்து நீ வர சொல்லிருக்கேன். அந்த பொண்ணு பொசுக்கிறவனுக்கு இறங்கிட்டானா? என் மானம் போயிடும், மரியாதை போயிடும், என் வேலை போயிடும், என் லவ்வே போயிடும்டா. அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் வச்சிருக்கேன் பாரு? அந்த பொண்ணு இருக்காளே, யாரு? அதான் இந்து. இந்துவா? நடக்கும்பா? அது மட்டும் இல்ல சேட்டு, உங்க கம்பெனில வெளியே போற எல்லா வண்டிக்கும் இனிமே நம்ம தான் ஃபைனான்ஸ். வீடா சேட்டு, இனிமே நீ போட்டா சேட் ஆயிடுவே. சேட்டு ரொம்ப குஷி ஆயிட்டா. அரே, நம்ம இவ்வளவு திட்டியும் நீ பள்ளி இவ்வளவு நல்லது செய்யற. சேட்டுக்கு ஒரு புள்ளை இருந்தா கூட இப்படி செய்ய மாட்டான்பா. இன்னைக்கு நீ தான்டா அவனுக்கு அப்பனே. என்ன சொல்றே? அதாவது நீங்க எனக்கு அப்பா மாதிரின்றா? நிம்பல் நம்மளுக்கு புள்ளை மாதிரி. அதத்தாண்டா அவன் சொல்றான். என்னமோ சொல்றான். இல்ல இல்ல, அது அந்த பொண்ணு அந்தர் வரும்போது ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு சொல்றான். ரெஸ்பெக்ட் பத்தி சேட்டுக்கு சொல்லி கொடுக்குறே. துட்டு வருதுன்னா சேட்டு ரெஸ்பெக்ட் மட்டும் இல்ல, எல்லாம் கொடுக்குறான். நாய் மாதிரி நடந்துக்குவான். நன்றி. நீ ஏதோ தப்பாவே பேசுற மாதிரி எனக்கு படுது. எது பேசுறாலும் இந்த காலத்துல வந்து பேசு. இந்த பங்களால தான் இப்ப அவர் இருக்காருப்பா. பரவாயில்லையா, இந்த பங்களாவும் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. என்னப்பா இது, பெரிய போர்ட் கம்பெனி ஓனர்ன்ற ஆட்டோல வந்து இறங்குறாங்க. அதாவது அடக்க அடக்க, சூப்பர் சூப்பர் சார். மீதி சேஞ்ச் பரவாயில்லப்பா, நீயே வச்சுக்க. ஆர்கிடெக்ட் யாருமா? பெரிய ஆபீசர் சொன்ன பாவாடை சொக்கால வருது. அதுவும் சிம்பிள் செட்டு. பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. நமஸ்தே ஜி. நமஸ்காரம். வேலோட அப்பா? நான் இந்துவோட அப்பா. இவங்க உங்க வைஃபா? ஐயோ, இவரோட வைஃப். ஆவோ ஆவோ, லெஷ்மி முதல்ல வீட்டுக்கு வந்திருக்குது. பட ஆத்மே ஜி நமஸ்தே. இல்ல ஒண்ணா, என்ன உபச்சாரம் ரொம்ப பிரபாதமா இருக்கு. என் பொண்ணு எங்கே வெளியில போற, நீயும் வரையான்னு கேட்ட, டக்குன்னு அப்படியே வந்துட்டேன். அவன் என்ன சொன்னாலும் நான் மறக்க மாட்டேன். நான் அவனும் அப்பாவும் பொண்ணுமே இல்ல. ஐயோ, அப்புறம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சோசியலா பழகுவோம். பரவாயில்ல, என் ஸ்டேட்டஸ் ஏத்த மாதிரி எடுத்துக்க தான் நீ கூட்டு வந்திருக்க. என்னது ஆசீர்வாதம் தேத்தோ? நீ இதுக்குள்ள எந்திரிக்க மாட்டேன். என்னது எங்கால விழுந்துட்டு எழுந்துருங்க. வேலுபாய் வேலுபாய்.
அமரா வேலுபாய். ஆஹா, லாஸ்ட் இயர் அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு வீடு பார்த்தேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஃபியூச்சர்ல அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு. வந்த இடத்துல வாய வச்சு சும்மா இருங்கப்பா. அரே என்ன பாபே இருக்கிறாங்க. அதுல அந்த பொண்ணு உங்ககிட்ட பிசினஸ் வைக்க வேண்டானே அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே. அரே பாபரே பாப் சேட்டு அந்த பொண்ணு நினைச்சாதான் நம்ம மேட்டர் வர்க் அவுட் ஆகும். உடனே வேலு அந்த பொண்ணை தனியா அனுப்பிச்சு வைக்க. அப்படின்றே அப்படிதாங்கறேன். அரே வேலு நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தா ரத்தம் குடுக்கதாலே கொண்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்டு. போயிட்டு வா, போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வா. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். வேலுவை நம்பி உங்க பொண்ணு தைரியமா அனுப்பிச்சிட்டீங்களே. நீங்க உங்க வேலு மேல வச்சிருக்க நம்பிக்கை விட என் பொண்ணு மேல அதிகமா வச்சிருக்கேன். சைதான், அரே மேட்டரை பத்தி பேசாம என்ன பேசிட்டு இருக்கிற? என்ன மேட்ரு? உடனடியா கல்யாணம் பண்றதுக்கு இப்ப பணம் கிடையாது. நீங்க எங்க சேட்டு நிறைய கொள்ள அடிச்சு வச்சிருக்கேன். அவரே பாத்துக்கிட்டோம் சேட்டு, டெலிவரி நீயே பாத்துக்கியா? சுக்ரியா சுக்ரியா சுக்ரியா. அக்ரிமெண்ட் இப்ப போடலாம். அக்ரிமெண்டா? எதுக்கு? அது நிச்சயதார்த்த பத்திரிகை தான், ஹிந்தில அக்ரிமெண்ட் சொல்றாரு. அப்படியா? அதுக்கான போட்டோ போகுது. அக்ரிமெண்ட் போட்டுக்க சொல்லிட்டாரு. சரியா தும்பிரியா, வெளியே போங்க, வெளியே போங்க. என்ன இருந்தாலும் பெரிய மட்டும் பெரிய மட்டும் தான். டீல் ஈஸியா முடிச்சிட்டு வேலு கோடீஸ்வரன் விட்டு பிள்ளைங்கிறதுக்காக சம்மதிக்கிறேன். ஐயோ, இறந்து காதல சொல்லிட்டு போயிட்டானே. வேலு கோடீஸ்வரன் விட்டு பையன் சொல்லிட்டு போறான். அது வந்து வேலோட அப்பா பேர் கோடீஸ்வரன் தானே? அப்ப கோடீஸ்வரன் பையன் தானே வேலு? சாரி பா. இறா சேட்டு, இன்னும் ஒரு நாள் கிரீட்ல கல்லு விட்டு அடிக்கிறேன். தேங்க்யூ பா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. உங்க வீட்ல எல்லாரும் என்கிட்ட இவ்ளோ நல்லா பழகுவாங்கன்னு. நான் கூட எதிர்பார்க்கலைங்க. என்ன? அதாவது எங்க வீட்ல உங்க கூட எல்லாரும் இப்படி பழகுவாங்கன்னு எதிர்பார்க்கலைங்க. அம்மா என்ன சொல்றாங்க? அது கரடி மாதிரி உள்ள வந்துறானு கேக்குறாங்க. ச்சே, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா? தெரியாது. அப்பா என்ன அம்மா போய் அப்பாங்கறீங்க? நாங்க எப்பவுமே அப்படிதான். அரே வேலு, ये क्या बोलती है? அம்மா என்ன சொல்றாங்க? நீங்க கிளி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றாங்க. யா, क्या हो रहा है? இப்ப என்ன சொல்றாங்க? இருந்தாலே அந்த வீட்டுக்கு வந்த நீங்க இந்த வீட்லயே இருக்க முடியுமான்னு கேக்குறாங்க. நீங்க எப்ப இந்த வீட்டுக்கு குத்துவிளக்கு ஏத்த போறீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க எப்ப என்ன புருஷனா ஏத்துக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்ளோ அர்த்தமா? உங்களுக்கு அவங்க சொன்ன வார்த்தை புரியலனாலும் நான் சொன்ன அர்த்தம் புரிஞ்சிருச்சுல? அத்தே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொன்னீங்க தெரியும். கவலைப்படாதீங்க அத்தை, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல தமிழ் சொல்லி தரேன். வர அத்தை. आती है, जाती है, नाचती है, इसको क्या पागल हो गया? सेटमा, நீங்க யாரோ ஒரு புண்ணியவதி. ஏய், பாஷியே தெரியாது உங்களால. பாஷியே இல்லாதங்க காதல் வந்து. क्या हो गया? अरे आई लाइक यू. राजा, आई लव यू. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். எஸ். கண்ணாடி பண்ணந்தனி எந்த ரூம்ல இருக்காங்க? ரைட்ல போனீங்கன்னா E6 ரூம்ல இருக்காங்க. थैंक यू. How do you feel now? Better, doctor. Madam, inna ka matra. Sorry. What the hell, sister? Kanna theriyala vittu jaardiya irukka mattinga? Yen doctor avanga thittringa? Enakku kannu theriyama poichu. Nee enna paarva poichin feel pandra? Just or operation. Paarva automatically vandirupodu.
ஆபரேஷன் பண்ண கண் பார்வை வந்துரும். ஆனா அதுக்கு நிறைய பணம் வேணுமே டாக்டர். அவ்வளவு பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர், அவங்க ஆபரேஷன் எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் அதை நான் கொடுக்கறேன். யார் அது? நோ டாக்டர். நான் உங்க ஃபேன். என் பேர் ரிஷி. முன்ன பின்ன தெரியாத எனக்கு நீங்கே ஹெல்ப் பண்ணனும். இந்த உதவியால நான் எப்போ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் கிடைக்கலாம் இல்லையா? தப்பா? என்ன சொல்றீங்க? அது இப்படி பண்றதுனால இதுவரைக்கும் உங்க ஃபேனா இருந்தனா கடைசி வரைக்கும் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்ககிட்ட என்கொயரி பண்றதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. உங்களுக்கு உதவி பண்ண நான் எப்பவும் காத்துட்டு இருப்பேன். நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவு சொல்லுங்க. Good morning, Miss Nandini. I'm Inspector Shaktivel. What can I do for you, sir? Well, Nandini, and the hospital sambhavam nadandona ungala vandu visarikkalam irundhom. Anniki neenga edhayum solra nelamaila illa. How are you feeling now? I'm fine, okay. That's nice. Very good. Onnum illa, evlo investigation pannalo endha clue kedaikka maatengudhu. Ellarum uyirukku bayandhu edhum solla maatengraanga. But you look like a bold girl. Neenga oru chinna udhavi seiya mudiyuma? Solunga. Avangala adayalam kaatta mudiyuma? Okay, thank you. Bye. ரொம்ப தப்பு பண்ற மாதிரி தெரியுதுடா. இந்த விட்டு உண்மையை சொல்லலாமா? கூப்பிட்டு உண்மையை சொல்லிடு, அதுக்கப்புறம் மூஞ்சிலே முழிக்க மாட்டா. யாரா அவன்? லவ் கெட்டிங் லைஃப் ஸ்பாயில் பண்ணாதடா. அதுக்காக சேட்டோட பணத்தை இப்படி தான் செலவு பண்ண சொல்றதா? சேட்டு கேட்ட என்ன பண்றது? இந்த சேட்டு போனா இன்னொரு சேட்டு, இந்த இந்து போனா இன்னொரு இந்து கிட்ட பல. யோசிச்சு பாரு. நாலு பாவு பாஜி, நாலு பேல்பூரி, நாலு சோலா பட்டூரா, அஞ்சு காஷ்மீரி புலாவ். சேட்டு வேண்டாம். அவங்க இருக்கிறான் பேல்பூரி, இங்க வேண்டாம். அவங்க இருக்கிறான் ஆண்டுக்கண்ண சட்னி வை. அரே நமக்கு இல்லை பா, நம்ம பிவிக்கு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? அங்க பார். எனக்கு தெரியும்டி, நான் நினைச்ச மாதிரி ஒரு ஆள் கிடைப்பாருன்னு. சரி, ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அப்புறமா பாக்கலாம். பை பை, see you. என்னங்க இது? சின்ன குழந்தைங்க மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு? அது ஒண்ணு இல்ல, just for fun. நம்ம சாப்பிடுறது யாரா பார்த்துட்டு கண்டு பட்டுல, அதுக்காக தான் திருஷ்டி பரிகாரம். நடக்காது இப்போ. மேடம், ஆப் கைசே நம்மள வரா. இருங்க, உங்க அப்பா இந்து, நான் இங்க இருக்கேன், எங்க அப்பாட்ட காட்டி கொடுத்துறாத. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல சாப்பிட்டா அவங்க அப்பாக்கு பிடிக்காது. இந்த வயசுல கூட ட்ரௌசர் கழிச்சு பட்டக்ஸ்ல அடிப்படுற பாத்தீங்களா? அரே அஷ்டலட்சுமி, ஐஸ்வர்ய லட்சுமி, என்ன இது? அது ஒண்ணு இல்லைங்க, எங்க அப்பா எந்த லடிக்கு பார்த்தாலும் கால உழுந்து மரியாதை கொடுப்பாரு. அப்பா வரலையா? இல்ல அங்கிள், நான் மட்டும் தான் தனியா. அரே அப்பா எதுக்கு பா, நீங்க வந்தா போதும். வேலு பேட்டா உங்ககிட்ட எல்லாம் சொல்லிருக்கும் நினைக்குது. அது நான் உங்க வீட்டுக்கு வந்தப்பவே அவர் மனசு விட்டு எல்லாத்தையும் சொல்லுவேன். நீங்க பெரிய கார் கம்பெனி ஓனர்னு வேலு சொல்லிச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சின்ன குழந்தை கிட்ட போய் முகமுடிய புடிங்கிருக்கே, உனக்கு அறிவு இருக்கா? குடியா? அரே வேலு, ரெண்டு நாளா கலெக்ஷன் கொண்டு வந்து குடுக்கல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்குது? சேட்டு தேடுது, நீ ஊர் சுத்திட்டு இருக்குது. கலெக்ஷனா அங்கிள், என்ன சொல்றீங்க? அரே அம்மா பேட்டி, வேலு நம்ம கிட்ட வேலை பாக்குது, ரெண்டு நாளா கலெக்ஷன் எடுத்து எஸ்கேப் ஆயிடுச்சு. வேலை பாக்குறாரா?
அப்போ இவர் உங்க புள்ளை இல்லையா? அரே புள்ளைங்கப்பா, புள்ளை புள்ளை மாதிரி அன்னைக்கு சொல்லலே. அப்படியா சொன்னாவ? அவளுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா அவ நம்ம எல்லாரையும் கம்பி என்ன வச்சிருவா. ஒரு பொண்ணால நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆரம்பத்திலேயே அழிச்சிடணும். போ, அவளை போட்டு தள்ளு. நேத்து ராத்திரி உங்களை பார்க்க வந்தேன்.
உங்களை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் உங்களை காப்பாத்தினேன். ஏன் என்ன காப்பாத்துறீங்க? நான் செத்து போயிட்டு நிம்மதியா இருந்திருக்கல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது. நான் நிம்மதியா வாழ வழி இல்ல. என்ன சாது வாது விட்டுருக்கலாம்ல. mane 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 o mane 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 o mane 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 o mane 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 meendum varume kaalam vasantham tarume vaalvil megha nidale pogum deepoliye serum unadu sugam ini varum naalil nooragum mane 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 o mane 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 காற்றோடு சாய்ந்தால் செடியும் சாய்வதில்லை பகல் மாறி இருளும் வந்து போகும் விதியில் மாற்றமில்லை பாதை கொஞ்சம் மாறினாலும் பயணம் மாறுமா பாசம் கொண்டு வாழ்வை நம்பு காலம் மாறுமே மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் பிள்ளையார் மேல போட்டுருமா அவர் பார்த்துப்பார் கணபதி எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார்
கவலையே படாதம்மா. இது இருக்கு உங்க பேட்டா 99 rupees 95 paisa. சிஸ்டர் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. சிஸ்டர் சிஸ்டர் இல்லங்க சிஸ்டர் கோச்சுக்காதீங்க, நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். என்ன பேசணும்? இத்தனை நாள் நீங்க பேசுறது கேட்டு நான் ஏமாந்தது போதும். வேலு பணக்கார நான் தான் சொன்னேன், அவன் நீங்க உங்ககிட்ட சொன்னானா? இல்ல இல்ல துவர்மா, நீங்க எல்லாம் காதலிக்கிறவன் பாக்கெட் நிறைய பணம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த பாக்கெட் பக்கத்துல நல்ல மனசு இருக்கு, அதை நினைக்க மாட்டேன்றீங்க. மனசு வச்சுட்டு என்ன பண்றது? காலம் பூரா கடையில வேலை பார்த்து என்ன கஷ்டப்பட சொல்றீங்களா? பாருங்க, கஷ்டங்கிறது வாழ்க்கையில வர காய்ச்சல் மாதிரி வந்துட்டு போகும் போயிட்டு வரும், ஆனா காதல்ங்கிறது நீங்க விடுற மூச்சு மாதிரி போனா வராது. பத்து நிமிஷம் பழகினாலேயே வாயில் அல்வாயும் வயிற்றுல புள்ளியும் கொடுத்துட்டு போற இந்த காலத்துல கடைசி வர வாழ்க்கை போற உங்க கூட வரும் நினைக்கிற வேலு, அதையே நினைச்சு பார்க்க மாட்டேன்றீங்க. வாழ்க்கையில பணம் அவசியம் தான், ஆனா பணமே வாழ்க்கை இல்ல. இந்திய ஜனத்தொகையில 55% பொம்பளைங்க, 45% தான் ஆம்பளைங்க. ஆண்கள் பற்றாக்குறை தெரியுமா உனக்கு? கேப் விட்ட வேற எவ்வளவு லவ் பண்ணிட்டு போயிருவா. இந்த பாரு இப்பவே கிராஸ் பண்றாளுங்க. நாட்டுல அவ லவ்வர் கிடைக்காம தேடிட்டு இருக்காங்கம்மா, நீ கிடைச்ச லவ் மிஸ் பண்றிய. ஒழுங்கா வேலு மீட் பண்ணி லவ் கண்டினியூ பண்ற வழியை பாரு. சந்திப்பு மகாலட்சுமி என் மகாலட்சுமிக்கு ஒண்ணும் ஏற்படலையே. ஓ மகாலட்சுமி நானே போட போறேன். இண்டலா பேத்ரூம் பேத்து ஐயோ கோச்சுக்காதீங்க, என் மகாலட்சுமியில ஒரு தும்மு தூசு பட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்ல. ஐயோ ஐயோ என் மகாலட்சுமி பண்ணி உடைச்சிட்டாங்களே. மகாலட்சுமி பண்ணி உடைச்சு என்ன சொல்லுங்க? ஐயோ இதோ என்ன பண்ற? பல தெரிய என்ன அடிச்சாயா? சும்மா என்ன தேடுற? எனக்கு வர ஆபத்துக்கு என்ன பண்ற? நடிக்காத அந்த பொண்ணு கூட்டிட்டு தினம் தினம் ஹாஸ்பிட்டலுக்கு போறியோ?
என்ன பொண்ணு எனக்கு ஒண்ணுமே புரியலையே நீ பொண்ணுனோட சுத்திரம் மட்டும் இல்ல பயங்கர சேடிஸ்ட் நீ அந்த பொண்ணோட இருந்ததை ஏன் வயல சொல்லுந்தார இப்படி நோண்டி நோண்டி கேக்குற இந்து எல்லாம் மனுஷன் இல்ல சத்தியமா சொல்றேன் உன்னை தவிர வேற எந்த பொண்ணு நான் மனசுல நடிச்சது கூட கிடையாது அது போய் இது பாரு என்ன ஏமாத்த மாதிரி அந்த பொண்ணு ஏமாத்துறாத உன்கிட்ட ஏமாத்த கடைசி பொண்ணு நானாவே இருக்கணும் குட் பை சச்சா இந்த ஆம்பளைக்கு ஃப்ராட் தான் இந்து 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 போய்ட்டா நீ போக கூடாது ஆயம் போறான் அவதான விட்டு போய்ட்டான் சத்யா விட்டு நீ போக கூடாது சத்யாவா யாரு ஒரே நாள் சத்யா மறந்துட்டியா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது ஏய் வாய் வந்து பேசுறீமோ எதுக்கு சார் துப்பாக்கில அண்ணா பாருங்கண்ண எடுத்துட்டு போ ஏதாவது உனக்கு எல்லாம் சேர்த்துக்கிட்டு சுட்டதான்
ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுச்சு. என் ஃப்ரெண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கான். இன்னொரு காபி கிடைக்குமா? எடுத்துட்டு வரேங்க. அவளுக்கு கண்ணு தெரியாதா? ஆமா. இன்னும் துப்பாக்கி தேவையா? உன்ன நம்புறேன். என்ன உனக்கு ஏற்பட இடைஞ்சலுக்கு என்ன மன்னிச்சிரு. இவரோட பொண்ணு உங்களோட சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. நிச்சயமா சத்தியமா ஆரம்பத்துல நீ கேட்ட மாதிரியே நான் ஒரு கொள்ளக்காரன் சூழ்நிலைக்கா. ஆனா இப்ப தூந்துட்டேன். இருந்ததே எனக்கு இப்ப எமனா மாறிடுச்சு. இந்த சூழ்நிலையில என்னமா இருக்கிறவன சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். அவன் பேரு என்ன? வேலு. உன் பேரு? ரிஷி. எங்க காஃபி? இவங்க நந்தினி ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு போயிடுச்சு. பட் ஷி இஸ் a very good singer and a dancer. வணக்கம். வணக்கங்க. இது என் விசிட்டிங் கார்டு. நாளைக்கு உங்க மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னு நினைச்சா இங்க வந்து பார்க்கலாம். அன்னைக்கு என்ன சொன்னேன்? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன டீ போட்டு கூப்பிடுவேன். கட்டிக்க போறவள தான் டி டி போட்டு பேச முடியும் டி. என்ன சொன்ன? நான் பொம்பளை போறியா டி? ஆமா உள்ள தான் சொன்னேன். அது நீ ப்ரூவ் பண்ற படி. பக்கத்துல வராத. வந்தா என்ன பண்ணுவ? ஏய் எனக்கு முதல் முகம் உங்க முகமா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் என் கண்ணு போனதுக்கு காரணமா இருந்தா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதா நான் செய்யற முதல் வேலை. நேத்து நம்ம வீட்டுக்கு வந்தாரு என் ஃப்ரெண்ட். அவரு கட்டிக்கு போற பொண்ணோட வந்திருக்காரு. வணக்கங்க. வணக்கம். உங்க பேர் என்னங்க? என்னங்க நீங்க ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க. நான் தப்பு பண்ணிட்டேங்க. பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டீங்க? அது 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 ஒண்ணும் இல்ல. உன்னை பார்க்க வரும்போது எதுவுமே வாங்கிட்டு வராம வந்தாங்களாம். அதத்தான் அப்படி சொல்றாங்க. ஒருத்தர் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தா அவங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கலாங்க. நந்தினி நீ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. நீ ரெஸ்ட் எடு. நான் அவங்களை அமிச்சிட்டு வந்துடுறேன். எங்க நாங்க வரோங்க?
நண்பா உலகத்துல ஒருத்தர் மாதிரி ஏழு பேர் இருக்கான்னு சொல்லுவாங்க ஒருத்தரை பாத்துட்டேன் மீதி அஞ்சு பேர் எப்ப பாக்க போற என்னடா சொல்ற இல்ல அவன் காதலோட சுத்திக்கிட்டு இருப்பான் அத உன் காதலி பாத்துட்டு கோச்சுக்குவா நீ அவளை சமாதானப்படுத்துவ அந்த சந்தோஷத்துல எனக்கு பார்ட்டி கிடைக்குமே அதான் டேய் சும்மா சரக்கு சரக்கு பேசிட்டு இருக்காதரா நான் அவளை உடனே பார்த்து ஆகணும் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனா அவங்க அப்பா உதப்பான் அவ்வளவுதானே நோ ப்ராப்ளம் அப்படியே திரும்பி கண்ணை மூடிட்டு வானத்தை பாரு டேய் கண்ணை மூடிட்டு வானத்தை பார்க்க முடியுமா நீ பார்ப்பா சொல்றேன் நான் சொல்றேன் பாரு புது ஃபார்முலா வருதே சி ஏய் ஏய் நா தெரியுதா என்னமோ தான் தெரியுதுடா இருப்பா நானும் கூட வரேன் நோ 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 ஓஞ்சானே கரெக்ட்டா நான் கைட் குடுவீங்களா मुंदी जम्बू வணக்கம் தலைவரே வாங்க
மாண்புமிகு அமைச்சர் தேவராஜ் அவர்களே வாங்க. மாண்புமிகுங்கிற பட்டமே முதலமைச்சர் நீங்க போட்ட பிச்சை தானே? இந்த பண்பு மரியாதை மட்டும்தான் அப்படியே இருக்குது, மத்ததெல்லாம் மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். தலைவரே, காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மாறித்தானே ஆக வேண்டியிருக்கு. பாத்து, உங்க மந்திரி பதவி மாறிட போகுது. எந்த தப்புமே பண்ணாத என்னோட மந்திரி பதவியை பறிச்சா நாட்டுல தேவையில்லாம கலவரம், பஸ் எரிப்பு, குண்டு வெடிப்பு, சாலை மறியல், இப்படி பல போராட்டங்கள் நடக்குமே தலைவரே. நடக்குமா இல்ல நடத்துவீங்களா? நடக்கிறத சொன்னேன், நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. தேவராஜன், நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் ஆதாரம் இல்லங்கிற தைரியத்துல இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஆதாரம் மட்டும் கிடைச்சா நீங்க இந்த பதவியில மட்டுமல்ல கட்சியிலே இருக்க மாட்டீங்க. இது நடக்கத்தான் போகுது. என்னாச்சு சார்? வழக்கம் போல பெருசிய மேல ரொம்ப கோபமா இருக்கியா? ஆதாரம் இல்லாமே இந்த கத்து கத்துறான். இந்த லட்சணத்துல ஆதாரத்தோட ஒருத்தன் வெளியே சுத்திட்டு இருக்கான். இன்னுமா அவனை பிடிக்கல சார்? இது வரைக்கும் விசாரிச்சதுல சத்தியான ஒருத்தனை பத்தி விவரம் கிடைச்சிருக்கு சார். அவனை கேட்டா ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பா இன்னைக்கு சத்யாவை மீட் பண்ணிடுறேன் சார். போதும், நீ கண்டுபிடிச்சது போதும். சத்யாவை எங்கிட்ட அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். ஹாய் ரிஷி. ஹலோ நந்தினி. ஹலோ டாக்டர். ஆபரேஷன் ரெடியா? ரெடி டாக்டர். ஆபரேஷன் முடிஞ்சவன சந்தோஷமே எங்க எல்லாரையும் பார்க்க போறேன். இது நான் உங்க எல்லாரையும் பார்க்க போறேங்கற சந்தோஷத்தோட ஏ ரிஷியையும் பார்க்க போறேன். எங்க நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு பார்வை இல்லைங்கிற குறையே தெரியல. நீங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? என்ன நந்திரி, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க. இல்லங்க, நீங்க செய்யற இந்த உதவிக்கு காலம் பூரா உங்களை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்க்க போறேன். வாங்க சத்யா, வாங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். வெல்கம். எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேண்டியிருக்கேன். என்ன, உங்க மினிஸ்டர் பதவி போயிடுச்சா? ஏ இல்ல, நார்மலா உங்களை மாதிரி மினிஸ்டர் கிட்ட தான் எல்லாரும் ஹெல்ப் கேட்டு வருவாங்க. நீங்க எங்கிட்ட கேக்குறீங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்? கொண்டா, இவன உங்களுக்கு தெரியுமா? இவனா? நல்லா தெரியுமா. இவன் எங்கிட்ட தான் இருந்தான், ஆனா இப்ப இல்ல. என்ன சொல்றீங்க? என் முன்னாடி கைகட்டி வேலை செஞ்சவன் ஒரு பொண்ணுக்காக என்னைய கை நீட்டி பேச ஆரம்பிச்சான். ஜெயிச்சே பழக்கப்பட்ட இந்த சத்யா யார்கிட்டையும் தோக்க தயாரா இல்ல, அதனால இவனை கொலலான முடிவு செஞ்சேன். கொஞ்சம் மிஸ் ஆயி போச்சு. ஏ இவன் உங்களுக்கு தேவையா? இவங்கிட்ட இருக்கிற பொருள் எனக்கு தேவை. இப்ப இவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? அந்த குருட்டு பொண்ணு இருக்கிற சூர்யா ஹாஸ்பிட்டல் இருக்கான். வெல், கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு மை பிளேஸ். சிவகுமார் வர சொல்லு. ஹலோ, இது ஹாஸ்பிட்டல், நோ ஸ்மோக்கிங். சரி சிஸ்டர். இது கூட தெரியாதா? சாரி சிஸ்டர். நந்திரி, ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? நடந்துட்டு இருக்கு. அப்ப நீ எங்க கிளம்பிட்ட? நந்தினிக்கு பார்வை தெரியும் போது நான் இங்க இருக்க கூடாது. என்ன சொல்ற? நந்தினி கண்ணு தெரியாத போது சந்தோஷமா இருந்தா, இப்ப அவள் கண்ணு தெரிய போது, கண்ணு தெரிஞ்சா என்னால அவன் கஷ்டப்பட வேண்டாம் நினைக்கிறேன். நீ சொல்றது எனக்கு புரியல. உனக்கு புரியாது, அந்த பொண்ணு கண்ணு போனது காரணமே நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் இங்க இருந்தா நிச்சயமா என்ன பார்த்து எமோஷனல் ஆயிடுவான். அதான் நான் போறேன். அப்ப எப்படி அவளை பார்க்க மாட்டியா? என்னைக்காவது ஒன்னா உண்மை தெரியும். என்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்குவா, அப்ப நான் அவளை பார்ப்பேன். அதுன்னு என்னைக்காவது ஒரு நாள் இன்னி பார்க்க கூடாதா? ஆக்க வைக்கிறேன். Thank you.
என்ன சார், உங்களை காப்பாத்த நான் கையை நீட்டா கண்ண நீட்டுறீங்க? என்ன கொண்டுட்டு நீங்க சாக போறீங்களா இல்ல துப்பாக்கியில வச்சுட்டு மேல வரீங்களா? சார் கூப்பிட்டீங்களா? ஆமா, நான் சத்யாவை மீட் பண்ணேன். நாம தேடிட்டு இருக்கிற ரிஷி இப்ப சூரிய ஹாஸ்பிடல்ல தான் இருக்கானா? இல்ல சார், ரிஷி இப்ப அங்க இல்ல. என்ன சொல்ற? யார தேடி நாம ஓடிட்டு இருந்தோமோ அவன் தானா வந்து எங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்ப ரிஷி எங்க கஸ்டடியில? ரொம்ப சைன் பண்ணிக்காதீங்க, வெள்ளமா கண்ணத்துறங்க, அப்புறம் சரியாயிடும். போச்சு நினைக்கிறீங்களோ அவரால் உங்க கண் பார்வையை கிடைச்சிருக்கு. ரிஷி இல்ல, வேலு. ரிஷி போலவே நானும் இருந்தனால்தான் எனக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனையோட முடிவுல தான் நான் ரிஷியை பார்த்தேன், அதுவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க கூட தான். அதுக்கப்புறம் தான் நான் ரிஷியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன். அம்மோ அம்மோ அம்மோ, நீ எப்படி இங்க? என் குழந்தை ஒண்ணு பண்ணிட்டாங்க. குழந்தை ஏதோ விளையாடணும்னு கேட்டுச்சு. இந்தா பிடிங்க. ஹேண்ட்ஸ் அப். பாத்தீங்களா, போலீஸ்காரன் புத்தி காட்டிட்டீங்களே. நீ நீ எப்படி ஸ்டேஷன்ல தப்பிச்ச? நீ அரெஸ்ட் பண்ணது என்னல்ல? என்ன வளர்ற? ஆமா, நீ அரெஸ்ட் பண்ண என்னல்ல? என்ன மாதிரி இருக்கு ரிஷிய? அவனு இப்ப ஸ்டேஷன் இல்ல, வேணா போன் பண்ணி கேளுங்க. ஹலோ, நேத்து நான் அரெஸ்ட் பண்ண ரிஷி ஸ்டேஷன்ல தானே இருக்கான்? இல்ல சார், அங்க இல்லன்னு சொல்லிருப்பாங்களே. என்னைய சொல்ற? அவர் சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்தியாச்சு சார். யோ, ஒரு கோர்ட் கேஸ் இல்லாம யார கேட்டு அவர் சென்ட்ரலுக்கு மாத்தீங்க? எப்படி எப்படி சார்? மேல எடுத்து உத்தரவுங்க சார். ஓ டா, ஓ இப்படிதான் இப்படிதான் கொஞ்ச நாள் நானே டென்ஷன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கான்னு. சார், அவனுக்கே தெரியாம அவன்கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இப்ப கூட உங்க ஸ்டேஷன் வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்தினதே அவனை கொலைப்படுறதுதான். அவன் நல்லவனா தெரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறான், அது சில பேருக்கு பிடிக்கல. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவனோட சேர்ந்து பல உண்மைகள் காணாம போயிடும். அவன் உங்களை காப்பாத்தினா இப்ப நீங்க அவனை காப்பாத்த வேண்டிய அவசியம் வந்திருக்கு.
எந்த பிளப்பி? மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? நீங்க இந்த பக்கம் போங்க சார் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பார் என்ன காப்பாத்துக்க எனக்கு தெரியும் உங்களுக்கு ரிஷி கையில இருக்கிற ஃப்ளாப்பி வேணும் அவ்வளவுதானே அது மட்டும் இல்ல அதுக்கு மேல என்ன இதுக்குத்தான் நான் எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன் ரொம்ப நன்றி சரி என்னோட கடமை இதுதான் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க எந்த நன்றியும் எதிர்பார்க்காம நாட்டுக்காக உயிர் கொடுக்கற வந்த உண்மையான போலீஸ்காரன் சார் சர்வசாதாரண ஒரு மனுஷன் தப்பு பண்ணா என்னால மன்னிக்க முடியும் ஆனா லட்சக்கணக்கான மக்கள் ஒருத்தனை நம்பி தம்மோட எதிர்காலத்தை அவனுக்கு ஒப்பிடுச்ச பிறகும் அந்த பொறுப்புள்ள ஸ்தானத்துல இருந்த மக்களை ஏமாத்தினவனே அவ யாரா இருந்தாலும் சரி என்னால மன்னிக்க முடியாது வெரி குட் உங்களை மாதிரி தைரியமான ஆட்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா தமிழ்நாட தலைவன் வந்து நிற்கும் தேங்க்யூ சார் மினிஸ்டர் தேவராஜ் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க சார் சக்தி யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா தெரியும் சார் இந்த நாற்காலியில் உட்கார்ந்து இன்னும் நல்லவரா இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட நம்ம நாட்டோட முதலமைச்சர் கிட்ட பேசிட்டு இருக்கேன் நிச்சயமா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன்
இப்ப நடக்க போற செயற்குழு கூட்டத்துல நான் கட்சி வளர்ச்சியை பற்றி பேச போறதில்ல. தேவராஜனுடைய அக்கிரமங்களை எடுத்து சொல்லி அவனை மந்திரி பதவியில இருந்து தூக்கிட்டு ஜெயில தள்ள போறேன். ஹலோ சார், எதிர்பார்த்தபடியா அந்த பிளாப்பி சிஎம் கைக்கு வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. நடக்க போறத வேடிக்கை பார். மேடம் போலாமா? இங்க ரிஷி நந்தினி கடத்தி போயிட்டாங்கப்பா. யாருன்னு தெரியல, ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு நந்தினி கடத்தி போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றது தெரியல. என்னை தெரியுமா நான் சீரித்து பழகிக்க? எஸ் கமின், உள்ள வாங்க. கமின், நீ வெளியே வா. ஏய் மச்சா, நீயா? கிளம்பு, ஒரு இடத்துக்கு போகணும். எதுக்கு? நந்தினி எங்க வச்சிருக்கீங்க சொல்லு. தெரியாது, எனக்கு தெரியாது. இப்படி சொல்ல மாட்டான். நான் ஒண்ணு ரெண்டு மூணு என்றேன், அதுக்குள்ள உண்மையை சொல்றானா பாரு. இல்லன்னா கீழே போட்டு இவன் ஆட்டோமேட்டிக்கா மேல போயிருவான். இதுக்கு மேல எனக்கு இங்கிலீஷ்ல என்ன தெரியாது? போட்டே வேண்டாம், சொல்றேன். வேண்டாம், சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். சத்யாவோட பழைய போட்டோஸ் கூட உள்ள நந்தினி அடைச்சு வச்சிருக்காங்க. வாங்க மிஸ்டர் ரிஷி. நான் ஒண்ணு ரிஷி இல்ல. மட்டை எங்க நந்தினி? தெரியும், நீ பழைய ரிஷி இல்லைன்னு எனக்கு தெரியும். குழப்பாதியா? இப்ப எதுக்கு நந்தினி கடத்தி வச்சிருக்கா? ஒன்னு இங்க வரவழைக்கிட்டான். ஆதாரம் எப்ப கிடைக்கணும் காத்துக்கிட்டு இருந்தாரு. நீங்க ஆதாரத்தை அவன் கையில கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா இனிமே சிஎம் சும்மா இருக்க மாட்டாரு. அவரை எதையுமே செய்ய விடாம தடுக்கணும். ஆனா ஒன்னால முடியும். இன்னைக்கு நடக்க போற செயற்குழு கூட்டத்தை நீ இரங்கல் கூட்டமா மாத்தணும். என்ன சொல்ற? முதலமைச்சரை நீதான் கொலை பண்ணணும். சிஎம்ஓட உயிரை நீ எடுக்கலன்னா நந்தினியோட உயிரை நாங்க எடுத்துருவோம். என்னடா இத்தனை பேர் இருக்கும்போது சிஎம் கொலை பண்றதுக்கு இவன் நம்மள அனுப்புறானு பாக்குறியா? முடியும் சொல்றது எல்லாராலையும் முடியும், ஆனா முடிச்சு காட்டுறது உன்னால மட்டும்தான் முடியும். ரிஷி, இப்ப மணி 5:30. இன்னும் அரை மணி நேரத்துல சிஎம் செயற்குழு கூட்டத்துக்கு வந்துருவார். சரியா மணி 6 அடிக்கும் போது நீ சிஎம்மோட உயிர் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, கரெக்ட் 6 மணி. இப்போ இந்த ஒன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ரெடி, நீ ரெடியா? Oh!
எங்க போயிட்டே இருக்கு ரிஷி வந்துட்டானா இல்லையான்னு தெரியலையே மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு மந்திரி பதவிக்கு ஏதாவது ஆபத்து வருமா உங்க மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்றாங்க சார் உங்களுக்கு சிஎம் க்கு ஏதாவது பிரச்சனையா எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் மறுபடியும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் ஜெயிச்சுதான் உங்களை தான் கூப்பிட்டேன் வாங்க வாங்க Woo!
சிஎம் வீட்டுல கிளம்பிட்டாரு, ஒரு 5 மினிட்ஸ்ல இங்க வந்துருவாங்க. ஓகே சார். டேக் யுவர் பொசிஷன்ஸ். சக்தி எங்க? அங்க இருக்கார் சார். சக்தி, சோ மீட்டிங் முடியற வரைக்கும் பந்தோபஸ்துக்கு நீங்க வெளியில இருங்க. ஓகே? எஸ் சார். ஒழுங்காந்து இவனை நம்பி இவ்வளவு பெரிய காரியத்தை ஒப்படைச்சிருக்கீங்களே, இவன் ஒழுங்கா செஞ்சு முடிப்பானா? கவலைப்படாதீங்க, இவன் அந்த குருட்டு பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கான், அவளுக்காக எது வேணாலும் செய்வான். ஒருவேளை இவன் நம்மள மாட்டி விட்டானா? இவன் சிஎம் சுட்ட அடுத்த செகண்ட் நம்மால இவனை சுற்றுவான். ஒருவேளை இவன் சிஎம் சுடலன்னா நம்மால சிஎமையும் சேர்த்து சுற்றுவான். பழி இவன் மேல விழுந்துருவான். ஏனா இவன் பழைய ரெக்கார்ட் அப்படி, பெரிய கிரிமினல் இவன். இவன் மேல எந்த பழி போட்டாலும் நம்பிடுவாங்க. அதனாலதான் நான் இவனை செலக்ட் பண்ணேன். இவனை சுட போற ஆள் யார் சார்? அப்படியே மேல பாரு. இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் தேவராஜன் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள்.
நீங்க? நான் ரிஷி. போனாலும் போகலன்னாலும் இப்ப சிஎம் கலந்துக்க போற செயற்குழு கூட்டத்துல சரியா 6 மணிக்கு அவரை கொண்டுடுவாங்க. இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய பணிகள் பற்றி சொல்ல தேவையில்லை. அவருடைய வழியில் தான் நானும் போவேன் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். நமது முதலமைச்சர் அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக வாழ வேண்டும் என்று. சார், முதலமைச்சர் வந்துட்டார். சார், செயற்குழு கூட்டத்தில் நீங்க எதை பத்தி பேச போறீங்க? பொறுத்திருந்து பாருங்க. உங்க மந்திரி சபையில ஏதாவது அதிரடி மாற்றம் இருக்குமா? இருக்கலாம். நிர்வாகம் சிறப்பு செய்ய உண்டா சார்? செயற்குழு முடியட்டும். நல்ல செய்தியா சொல்றேன் சார். கண்டிப்பா சொல்லுவீங்களா சார்? சொல்றேன். வணக்கம். சோ எந்த குறையும் இல்லை தலைவரே. அப்ப நான் இருக்கிறதா குறைன்னு சொல்லுங்க. ஐயா, சரி சரி. ரிஷி பேசுறேன். சொல்லு. ஓ மை காட். சார்,
செத்தும் கொடுத்தா சீதக்காதியும் வாங்க. நீங்க செத்து எனக்கு சிஎம் பதவி கொடுத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா தலைவா, உன்னை முடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் இருக்கேன். வந்தாய் பகலோடு புலியாய் வந்தாய், இரவோடு இடியாய் வந்தாய், தீயோடு ஒலியாய் வந்தாய், பூவோடு முள்ளாய் வந்தாய், மண்ணோடு விதையாய் வந்தாய், போரோடு படையாய் வந்தாய், கையோடு வாழாய் வந்தாய், சில நேரம் மழையாய் வந்தாய், சில நேரம் குடையாய் வந்தாய், ஒரு நேரம் மெழுகாய் வந்தாய், ஒரு நேரம் இரும்பாய் வந்தாய், காற்றோடு புயலாய்.